நான் உங்கள் ஜெயதாஸ்ரீ பேசுகிறேன். தனலட்சுமி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீங்களும் அந்த ஸ்கூலில் சேருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் அங்கே வேலை செய்கிற டீச்சர்ஸு, என் கிளாஸ் மிஸ்ஸு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க சொல்லித்தர விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே நிறைய காம்படிஷன் வச்சுருக்காங்க. என்னால் எதனால் காம்படிஷன் வச்சாங்கன்னா, தீபாவளி வரத்துலேயே அதனால் காம்படிஷன் வச்சுருக்காங்க. தீபாவளி கான்டெஸ்ட் காம்படிஷன், அதுக்கு பேர் என்னது, தீபாவளி கான்டெஸ்ட் காம்படிஷன். அங்கே அதில் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிற ஃபுட் வந்து ஒயிட் நூடுல்ஸ். ஒயிட் நூடுல்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். ஒயிட் நூடுல்ஸ் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி ரெண்டு பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நாலு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒன் ஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சுக்கோங்க. ஸ்லோவாக எடுத்து ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு ஸ்பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய், தவா காஞ்சோடனே கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. தவா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் நேரத்தும் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஆறினோடனே திருப்பியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொஞ்சம் வேகமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேவையான அளவுக்கு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துப்போம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம்
எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லைட்டா வதக்கினாலே போதும். இப்ப நம்ம வந்து தக்காளி போட்டுப்போம். கூடவும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் கொஞ்சம் இப்ப ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் நூடுல்ஸை போடலாம். ஒயிட் நூடுல்ஸ் இங்கே வந்து அவிக்கும் போது லைட்டாக உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னே கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் அது விட்டோடனே சோயா சாஸ் எடுத்து ஊற்றிக்கோங்க. சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஊற்றினாலே போதும். சோயா சாஸ் நல்லா கலரி விட்டோனே இப்போ கரம் மசாலா போட்டுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு டேஸ்ட் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா முன்னாடியே நீங்கள் நூடுல்ஸில் உப்பு போட்டிருக்கீங்க, வேக வைக்கும் போதே போட்டிருக்கீங்க, அதனால் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. பாருங்க, 2 ஸ்பூன் எடுத்து ஊற்றினாலே போதும். இப்போ நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.